ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இது ஹலால் ஃபுட் காய்ஸ் தமிழ். நான் ரஃபி. போன எபிசோடில் வந்து சென்னை டு கனடா வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, 3 days குவாரண்டைன் இன் மேரியட் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் எப்படி நாங்கள் வந்து வித் 3 days வந்து குவாரண்டைனை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளே போன உடனேயே ஒரு ஷீட் எடுத்து கொடுத்தாங்க. அது என்ன ஷீட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு 5 பேஜில் இருந்துச்சு. அந்த 5 பேஜ்லேயே வந்து மெயினாக வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வரவே கூடாது, ரூமை விட்டு வெளில வரக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 319 ப்ளஸ் ஆக்ட் 419 பர் டே. ஸோ இந்தியாவோட மதிப்பு 25,000 ரூபாய்க்கு மேலே. ஸோ 3 நாளைக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்தீங்க. ஸோ ரெகுலராக எப்போவுமே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. பட் ஒரே ஒரு குறை, அங்கே மேக்கப் ஒன்றும் கிடையாது. ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி மேக்கர்ஸ், அந்த டீ காஃபி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் பெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. டிவி இருந்தது. அதுக்கப்புறம் டேபிள் வந்துச்சு. நம்ம வேலை செய்யணும்னா செஞ்சுக்கலாம். நம்ம வந்து நைட்டில் வந்துடணும். ஸோ இப்போ வந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு விடியுங்க. அதால் 4 மணிக்கு எங்களுக்கு ஜெட்லாக் இருந்ததுனால நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். கபோர்டெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயே வந்து அயன் பாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே நம்மளுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். பட் நம்ம இங்கே போகிறது இல்லைன்றதுனால அது யூஸே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வெளில பார்க்குறீங்க. ஆப்வியஸ்லி இந்த கிச்சனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்தது. இல்லை என்ட்ரான உடனே யாருமே கிடையாது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. பார் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆளுங்க தான் கிடையாது. இந்த குவாரண்டைன்னால் நம்மளுக்கு வந்து எங்கேயுமே வந்து அலோடு கிடையாது. கிச்சனுக்கிட்ட வந்து ரன் ஆகலை. எல்லாமே ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கையில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கூட நீங்கள் வந்து யாருமே யூஸ் பண்ணாதது தான். இதெல்லாம் இருந்தது, பட் எங்களால் யூஸ் பண்ண முடியல. ஸோ காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி காஃபி போடுறதுக்காக சரி என்னென்னு பார்த்தோம்னா அது காஃபி பொடி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீ பேக் இருந்துச்சு ஆரஞ்சு ஃப்ளேவரில். சரி ஓகே, ஆரஞ்சு ஃப்ளேவர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி காஃபியை போடலான்னு நினச்சோம். காண்டிமெண்ட் இருந்தது, அந்த கிளாசிக் காண்டிமெண்ட் ஸ்பூன்லாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லீடு இருந்துச்சு. அதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த இடத்துல வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த காஃபி அந்த சின்ன டப்பாவை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் அளவு பார்த்து தண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸில் இவ்வளோ தான் வரணும் அப்படின்னு மேலே வந்துச்சுன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போடலான்னு பார்த்தா அங்கேயே வந்து லெவல் கொடுத்துருந்தாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த லீடை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து இந்த ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கப்பெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிவிட்டோம். காஃபியும் நல்லா வந்தது. 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடுச்சு. அதிலே கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட்டு 2 minutes மேக்கர் அப்படின்னு சொல்லி. சரி இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மில்க் பவுடர் வந்து ஹலாலில் இருந்துச்சு. மில்க் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றாங்க. இங்கே எவ்வளோ திக்கு போட்டாலும் எவ்வளோ மில்க் பவுடர் போட்டாலும் வந்து இந்த இது வராது உங்களுக்கு. ஸோ ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக தான் இங்கே குடிப்பாங்க. ஸோ நான் வந்து 2 போட்டேன். யூஸ்வலாக வந்து ஒரே இதை தான் போடுவாங்க. சர்க்கரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நான் 2 போட்டிருந்தேன். பட்டு நான் இந்த வீடியோவில் காட்டலை. குடிக்கிற அந்த மூமெண்ட் வந்து நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 hour கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்தது. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்தோம் 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா நீங்களே பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட் ஆகிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு. ஒரு ப்ரெட்டு, ஒரு ட்ரை சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூமு, அதுக்கப்புறம் லெட்யூஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. போதாக்கரைக்கு அது சீஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது நம்மளுக்கு. அது ஒரு ட்ரை சீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜாம் ஒன்று கொடுத்தாங்க, ஸ்ட்ராபெரி ஜாமு, 4 இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு யோகட், வெண்ணிலா ஃப்ளேவர் ஸ்வீட் யோகட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது தாங்க எங்களுக்கு வந்து 3 நாளும் கொடுத்துட்ருந்தாங்க. breakfast, adukapram juice kuduthanga. Romba kashtapattadha saaptom. Unmaiya solla India la vanda masala item saapte inge vanda uppu jappu illama saapradhu romba kashtama irundhuchu. Seri okay lunch eppadi varum appdinu paathona neengale paarenga enna vandirukku. ஒரு வடையை ஒரு வெஜிடபிளோட சுற்றி ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லெட்யூஸோட சாலட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் கோகனட் வேறு போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பாயில்டு உருளைக்கிழங்கு வித் மேயோனைஸு, கார்லிக் மேயோனைஸ் கொடுத்துருந்தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டோம். ஸோ இந்த ஊரில் 8 மணிக்கு அப்புறம் தான் எட்டவே செய்யும் நைட்டு. ஸோ 9 மணி இப்போது பார்க்குறது வந்து 9 மணி. ஸோ 9 மணிக்கு காலிங் பெல் அடிக்கிறது. பார்த்தாக்கா டின்னர் வெளியில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஆள் கூட வந்து வச்சுட்டு அந்த சமயத்தில் ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கொரோனா பயம் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருந்துச்சு. சரி என்ன தான் இருக்குது டின்னரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ரொம்பவும் வெக்ஸ் ஆகிடுச்சு. இந்த 3 நாள் எப்படா போவோம் அப்படின்னு இருந்தது. என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்களே. ஒரு சமோசா, வெஜிடேபிள், பாயில்டு வெஜிடேபிள், ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் இந்த சாட்டே கேப்சிகம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கீரை சாலட் ப்ளஸ் அந்த கினோவா சாலட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உண்மையாகவே வாயில் வைக்க முடியல. உப்பு சப்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து இந்தியாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஸோ முதல்ல என்ட்ரு ஆகும்போது என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து வெஜிடேரியன்றதுனால நம்மளை வச்சு செஞ்சாங்க வெஜிடேரியன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹலால் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ ஹலால் ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால் நம்ம வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் 3 நாள் ரேண்டமாக எங்களுக்கு போயிட்டுருந்தது. சாப்பிடணும், டிவி பார்க்கணும், தூங்கணும், இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிடும் அதே மாதிரி தான் இருந்தது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரான்ஸ் வெளியில் வந்த உடனே இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்குறது வந்து இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிரேட்டர் டொராண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயின் சிட்டிலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பேஸ்மெண்ட்டில் தான் வந்து நம்ம வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த வீடை பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு எல்லாமே இருக்குது. இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர் டே $60 கனடியன் டாலர்ஸு. ஸோ இது ரொம்பவும் சீப்பாக தான் இருந்தது. இன்க்ளூடிங் எல்லாமே வைஃபைலேருந்து இன்டர்நெட், கரண்ட்டு, வாட்டர் ஹீட்டர் எல்லாமே இருந்துச்சு. வந்த உடனே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். இதுதாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய். Oh, கடவுளே, எத்தனை ஆண்டுகள்